விமானத்துறையில் கேள்விப்படாத விஷயங்கள் ஏதாவது கூற முடியுமா? முதலில் சம்பளத்தை பார்க்கலாம். கோ பைலட் என்று சொல்லப்படும் ஜூனியர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் வரை இருக்கும். அப்புறம் 700 முதல் 800 மணி நேரம் விமானம் ஓட்டிய பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஆகலாம். அப்புறம் உங்கள் சம்பளம் வேற லெவல், 3-7 லட்சம் வரை இருக்கும். விமான சிம்பந்திகளுக்கு மாதம் 30 முதல் 50,000 சம்பளம். ஒரு விமானம் மேலே எழும்புவதற்கு ஓடக்கூடிய தூரம் 2 முதல் 3 கிலோமீட்டர். அது ஓடக்கூடிய வேகம் 240 முதல் 270 கிலோமீட்டர். இறங்கும் பொழுது 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகம் குறையும். சில வித்தியாசமான விதிமுறைகள் இங்கு பின்பற்றப்படுவது உண்டு. விமான ஓட்டிகள் தாடி வைக்கக்கூடாது, முழுக்கை சட்டை போடக்கூடாது. சிம்பந்திகள் முழுக்கை சட்டை போடலாம், ஆனால் தாடி வைக்கக்கூடாது. அவர்களுக்கு நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும். முகத்தில் பரு இருக்கக்கூடாது. ரொம்ப உயரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குள்ளமாகவும் இருக்கக்கூடாது. விமானத்தின் முக்கிய ஒரு அங்கம் பிளாக் பாக்ஸ், நாம் தான் அவ்வாறு குறிப்பிடுகின்றோம். ஆனால் அத்துறையில் இருப்பவர்கள் அதை எஃப்டிஆர் என்பார்கள். அந்த கருப்பு பெட்டியில் எஃப்டிஆர் மட்டுமல்ல, சிவிஆரும் இருக்கும். அதற்கு பெயர் கருப்பு பெட்டி தான், ஆனால் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். எஃப்டிஆர் ஃப்ளைட் டேட்டா ரெக்கவர், சிவிஆர் கோக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டு. இது விமானத்தின் வாளில் இருக்கும். ஏனென்றால் விபத்து ஏற்பட்டால் அந்த பகுதி அவ்வளவு எளிதில் ஓடியாது. இந்த கருப்பு பெட்டியை கண்டுபிடித்தவர் ஆஸ்திரேலியா விஞ்ஞானி டேவிட் வாரன் in 1957. அது என்ன, சில விமானத்தில் மட்டும் ஒரு வெள்ளையா வால் போல இருக்குது, அது புகை என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த விமானம் வெகு உயரத்தில் பறப்பதால் அந்த புகை காற்றில் கரைவது இல்லை. அந்த இடத்தில் காற்றின் அடர்த்தி அதிகமாக இருக்கின்றது என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் அந்த புகையை கண்ட்ரெயில் என்று கூறுவார்கள். உள்ளூர் விமானங்கள் உயரம் குறைவாக பறக்கும், வெளிநாடு செல்லும் விமானங்கள் கொஞ்சம் உயரம் அதிகமாக பறக்கும். குறைந்தது 10,000 அடி முதல் அதிகபட்சமாக 44,000 அடி வரை பறக்கும். 66,000 அடி கூட பறக்க இயலும், ஆனால் அனுமதி கிடையாது. பாதுகாப்பு விதிமுறைகள். ஒரு விமானிக்கு உச்சா வருகின்றது என்றால் ஒரு பணிப்பெண்ணை அழைத்து காக்பிட்டில் உட்கார வைத்து விட்டு தான் செல்ல வேண்டும். ஒருவேளை அந்த மற்றொரு விமானி தூங்கிவிட்டாலோ அல்லது இறந்து விட்டாலோ அந்த காக்பிட்டின் கதவை திறந்து விடுவதற்கு நீண்ட நேரம் பயணப்படும் விமானத்தின் விமானிகள் உறங்குவதற்கு தனியாக பங்க் பெட் உண்டு. நீண்ட நேரம் பயணம் செய்யப்படும் விமானத்தில் 1/2 மணி நேரத்துக்கு 1 தடவை விமான பணிப்பெண் விமானியுடன் பேச வேண்டும். 2 விமானிகளும் தூங்கியிருக்கலாம் அல்லது 2 பேரும் இறந்து இருக்கலாம். இது ஒரு அதிகபட்ச பாதுகாப்பு முறைதான், இருந்தாலும் இதை கடைபிடிக்க வேண்டும். அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டால் விமான பணிப்பெண்ணால் காக்பிட் அறைக்குள் நுழைய முடியும். ஒரு ரகசிய எண்ணை பதிவு செய்தார். கூடுதல் தகவல், உங்கள் கழிவறையில் உள்ள டாய்லெட் சீட்டில் இருக்கும் கிருமிகளின் அளவு 265 CFU, அதாவது காலனி ஃபார்மிங் யூனிட்ஸ். அதுவே விமானத்தில் உள்ள சேயில் இருக்கும் கிருமிகளின் அளவு 2155 CFU. விமானத்தில் வழங்கப்படும் உணவு அவ்வளவு சுவையாக இருக்காது. உயர் காற்று அழுத்தத்தினால் உங்களுக்கு வாசனை அறியும் திறன் குறைந்துவிடும். மேலும் உங்களுக்கு இனிப்பு புளிப்பு பகுத்து அறியும் திறனும் மட்டுப்பட்டுவிடும். கூடுமானவரை விமானத்தில் வழங்கப்படும் உணவை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் அது குறைந்தது 6 மணி நேரத்துக்கு முன்பு தயாரித்தது. நீங்கள் விமானம் ஏறும் முன்பு சூடு ஏற்றப்பட்டு இருக்கும். அப்புறம் விமானத்தில் வட்டமிட்ட சைன்போர்டு இருக்கும், STOL, ஷார்ட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். சின்ன விமானங்கள் அதை உபயோகித்துக் கொள்ள அதுபோல இன்னும் சில குறியீடுகள் உள்ளன. எல் லிஃப்ட், ஆர் ரைட் அண்ட் சி சென்டர். இன்னும் நிறைய இருக்கு. நான் படித்ததை சிலவற்றை பதிவு செய்துள்ளேன். அந்த துறையில் இருப்பவர்கள் இன்னும் அறிவார்கள். அவர்களும் பதிவிட்டால் நாம் மேலும் அறிந்து கொள்ளலாம். நன்றி. மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.